அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் திருவண்ணாமலையிலேருந்து சாத்தனூர் அணைக்கு போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் நாம் இருக்கோம். இப்போ இங்கேருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சாத்தனூர் அணைக்கு போகிறோம். பேருந்து கட்டணமாக 30 ரூபா. இப்போ பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம வெளியில் வந்தாச்சு. இப்போ இங்கே பார்க்குறக்கு ஒரே கூட்டமாக இருக்குது. ஏன்னா கார்த்திகை தீபம் முடிஞ்சு ஒரு 4-5 நாட்கள் தான் அது. அதனால் ஒரே கூட்டமாக இருக்குது இந்த பகுதி. அதாவது அங்கே பாருங்கள், கோயில் கோபுரம் தெரியுது, திருவண்ணாமலை கோயில் கோபுரம். இந்த பகுதியெலாம் ஒரே கூட்டமாக இருக்கும். நம்ம இப்போ கோயிலோட முன்னாடி, திருவண்ணாமலை கோயிலோட முன்னாடி பயணிச்சிட்ருக்கோம். அங்கே பாருங்கள் தேர் இருக்குது, மக்கள் கூட்டம் அலையும் போதுது. இப்போ இந்த அதாவது கார்த்திகை தீபம், கிரிவல நாள், பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் திருவண்ணாமலையில் கூட்டம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக கார்த்திகை தீபம், கிரிவலம் பாதை அந்த பயணிக்கிறப்பெல்லாம் கூட்டம் அதிகம் இருப்போம். நம்ம திருவண்ணாமலையிலேருந்து வெளியில் வந்தாச்சு. இப்போ சிறிது தூரம் பயணத்துக்கு அப்புறம் இப்போ இதுலேருந்து லெஃப்ட் சைடு போனால் கள்ளக்குறிச்சி ரோடு, ரைட் சைடு உள்ளார நம்ம போனால் தான் தண்டராம்பட்டு ரோடு. இப்போ நம்ம போகிற வழி திருவண்ணாமலை, தண்டராம்பட்டு, சாத்தனூர், சாத்தனூர் டேம். இப்போ கீழ்சிறுபாக்கம் அப்படின்ற கிராமத்தில் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். ஒரு அற்புதமான பகுதியாக இருக்குது பார்ப்பதற்கு. இது இடையில் ஒரு காடுகள் மாதிரி வருது. இப்போ நம்ம ராதாபுரம் அப்படின்ற இடத்துக்கு வந்தாச்சு. ஒரு நாள் ஒன்டே நம்ம பொழுது போகிறதுக்கு ஒரு அற்புதமான இடம் இந்த சாத்தனூர் அணை. அந்த அணையை போய் பார்க்குறோம், எவ்வளோ பிரமிப்பாக இருக்குன்னு. இப்போ தண்டராம்பட்டு அப்படின்ற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த தண்டராம்பட்டில் இப்போ நிறைய ஹோட்டல்கள்லாம் இருக்கும். இதில் ரைட் சைடு உள்ளார போகணும், லெஃப்ட் சைடு ஸ்ட்ரைட்டாக போனால் அது வந்து தானிப்பாடி அரூருக்கு போகிற ரோடு. இப்போ ரைட் சைடு உள்ளார சாத்தனூர் ரோடு அல்லது செங்கம் ரோடுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. போயிட்டே இருக்கோம். நம்மளுடைய பயணத்தில் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட் டிரைவர் வண்டி வேகமாகவே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பாருங்கள் வயல்வெளிகள். நம்மளுடைய பயணம் வந்து தொடர்ந்து நம்ம பயணிச்சுட்டே இருக்கோம். மற்ற நிறைய மலைத்தொடர் சம்மந்தமான வீடியோக்களை நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வரோம். அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாத்தனூருக்கு வந்தாச்சு. இப்போ இந்த லெஃப்டில் உள்ளார போக போகிறோம். இப்போ இதிலிருந்து சாத்தனூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் சாத்தனூர் டேம் இருக்குது. அங்கே தான் நம்ம பயணிக்க போகிறோம். இப்போ நம்ம மல்லிகாபுரம் அப்படின்ற கிராமத்தில் பயணிச்சிட்ருக்கோம். இந்த சாத்தனூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய கிராமந்தான் இந்த மல்லிகாபுரம். இப்போ சாத்தனூர் அணைக்கு பேருந்து வசதி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே அடிக்கடி வந்து பேருந்து வசதி இருக்குது. அதனால் நமக்கு பிரச்சனை இருக்காது. காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் பேருந்து இருக்குது. அதனால் நம்ம எப்போ வேணாலும் வர முடியும். இப்போ நம்ம இங்கே பாருங்கள் சாத்தனூர் அணை காவல் நிலையம். நம்ம சாத்தனூர் அணைக்கிட்ட வந்தாச்சு. இப்போ இங்கே 1-2 சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்குது, சின்ன சின்ன கடைகள் இருக்கும். நீங்கள் வரவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துக்கலாம், இல்லைன்னா இங்கே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்தோம். விஎம் அப்படின்ற, கேபிஎன் அப்படின்ற இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்தோம். இப்போ நம்மளை மாதிரியே நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் வந்திருக்காங்க. இப்போ இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளார நம்ம போகிறோம். எப்படி இருக்குன்னு இப்போ என்ட்ரன்ஸில் ஒரு நபருக்கு 5 ரூபா வாங்குறாங்க.
இந்த டூ வீலருக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் நீங்கள் முழுமையாக சுற்றி பார்த்து குழந்தைகளை ஜாலியாக என்ஜாய் பண்ண வைக்கணும்னா இந்த சாத்தனூர் அன்னைக்கு வாங்க. ஃபுல்லாக அங்கே பாருங்கள், அற்புதமாக அந்த 5 தலை நாகம் மாறியும் யானை மாறியும் நிறைய சிறுவர்களுக்கு நிறைய விளையாட்டு ஜாமான்கள் இருக்குது விளையாடுற மாதிரி. அழகழகாக நீங்கள் பாருங்கள், பெரிய டைனோசர் பிரம்மாண்டமாக. போட்டிங்கும் இருக்குது, போட்டிங்கும் போகலாம். அதே மாதிரி முதலை பண்ணை இருக்குது, சாத்தனூர் அணை இருக்குது. அங்கே இருக்கிற பகுதிகளை அழகாக சுற்றி பார்க்கலாம், ரொம்பவே அற்புதமான இடங்க பாருங்கள். கண்கொள்ளா காட்சியை பார்க்குறோம். இப்போ நம்ம சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணி வெளியேற இந்த பகுதியில் இருக்கோம். இங்கே பாருங்கள் நம்ம நண்பர்கள் ரக்கியடி சவுந்தரு நம்ம கூட வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம சாத்தனூர் அணையில் இருக்கிற தண்ணி வெளியேறத பார்த்துட்ருக்கோம். அணை நிரம்பி அற்புதமாக அந்த பாலை ஊற்றி விடுவது போல் பார்த்தோன்னா வெண்மை நிறத்தில் அழகாக இருக்கு. நம்ம காமராஜர் ஐயா கட்டிய ஒரு அற்புதமான அணை இந்த சாத்தனூர் அணை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணை. இப்போ அணையோட மேல் பகுதியில் நம்ம இருந்து பார்க்குறோம் இந்த வியூஸை. எவ்வளோ அழகாக பாருங்கள், அந்த மலைத்தோட்டில் ஆரம்பித்து இங்கே வரைக்கும் கட்டியிருக்காங்க. இந்த அணை வந்து நீண்டு காணப்படும் பாருங்க, கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. நம்ம ஒவ்வொரு பயணமும் தொடர்ந்து உங்களோட ஆதரவு நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இதை பார்த்து முடிச்சுட்டு உள்ளார இருக்கிற அந்த பூங்காவை நாம் பார்க்க போகிறோம். நிறைய திரைப்படங்கள்லாம், 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இதில் நம்ம எம்ஜிஆர் ஜிவாஜி காலத்து படங்கள்லேருந்து விஜயகாந்த், பாக்கியராஜ், கமல்ஹாசன் அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இந்த பகுதிகளில் பட ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துலையும் அற்புதமாக இடம் இருக்குது. அங்கங்கே நம்ம ஃபேமிலியோடு வந்து ஓய்வு எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். சிறுவர்களுக்கு விளையாடுவதற்கு அற்புதமான இடம். அதே மாதிரி இதை ஒட்டி தொங்கும் பாலம் இருக்குது, பக்கத்தில் ஹோட்டல் ஒன்று இருக்குது. இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா விளையாட முடியும். அதாவது ராக்கெட்டு அங்கே பாருங்கள் ஒன்று தெரியுது, கொக்கு பார்க்கு, ராக்கெட்டு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் அதிகமான படம் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி சின்ன சின்னதாக அந்த முயல், ஒரு சில பறவை இனங்கள் அதெல்லாம் ஒரு குண்டுக்குள்ளார போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, அதையும் நம்ம பார்க்க முடியும் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் முதலை பண்ணை இருக்குது, ஒரு கிலோமீட்டர் உள்ளார போனால் முதலை பண்ணை இருக்குது. இப்போ நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதலை பண்ணைக்கு வந்தாச்சு. நம்ம ஆசியாவிலே, அதாவது தெற்காசியாவிலே மிகப்பெரிய முதலை பண்ணை இந்த சாத்தனூர் டேமில் தான் இருக்குது. எவ்வளோ பெரிய முதலைகள் இருக்குது பாருங்கள், ஒரு முதலை மேலே வந்துட்டுருக்கு. நிறைய முதலைகள் இருந்துச்சு. பெரிய பெரிய முதலைகள் எப்பா. இப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். இப்போ இதுக்குள்ளார வந்து மனிதர்கள் தான் இறங்கி அந்த பகுதிகள்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் அந்த அண்ணா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க.